ஓம் சாந்தி இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் அனைத்து தர்மங்களின் ஒரே இறைவனான நம்முடைய சிவத்தந்தை இப்போது கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே உங்களுடைய நேரம் மிகவும் மதிப்புமிக்கது ஆகையினால் வீணான விஷயங்களில் உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள் வீணான விஷயங்களில் உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள் என்று நம்முடைய சிவத்தந்தை நமக்கு இப்போது கூறுகின்றார் கேள்வி மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்கான எந்த ஒரு ஸ்ரீமத் பாபாவிடமிருந்து கிடைத்திருக்கிறது நாம் இப்போது சாதாரண மனிதனாக இருக்கின்றோம் மீண்டும் நாம் சொர்க்கத்தின் தேவதையாக அதாவது சொர்க்கத்தில் பிறப்பதற்காக நாம் தேவதைகளாக ஆக வேண்டும் அதற்காக நம்முடைய இறைவனிடமிருந்து எந்த உயர்ந்த ஞானம் கிடைத்திருக்கிறது இதற்கான பதில் குழந்தைகளே நீங்கள் மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆகின்றீர்கள் என்னும்போது எந்த அசுர சுபாவமும் உங்களிடம் இருக்கக்கூடாது தீய விஷயங்கள் நம்மிடம் இருக்கக்கூடாது இப்போது நம்மிடம் இருப்பது அனைத்துமே அசுர சுபாவமாகும் அதை நாம் நீக்கிவிட வேண்டும் யார் மீதும் நாம் கோபப்படக்கூடாது இரண்டாவது முதலில் அசுர சுபாவம் இருக்கக்கூடாது இரண்டாவதாக நாம் யார் மீதுமே கோபப்படக்கூடாது மூன்றாவதாக யாருக்குமே நாம் துக்கம் கொடுக்கவே கூடாது யாருக்குமே நாம் துக்கம் கொடுக்கவே கூடாது நான்காவதாக எந்த ஒரு வீணான விஷயங்களையும் இந்த காதுகளின் மூலமாக கேட்கக்கூடாது பாபா வீணான விஷயங்களை இந் பாபா இப்படி நமக்கு கூறுகின்றார் காதுகளின் மூலம் இந்த தீய விஷயங்களை எல்லாம் கேட்கக்கூடாது பாபாவினுடைய ஸ்டீமத்து தீயதை கேட்காதீர்கள் பாபா கூறும் உயர்ந்த வழியே இந்த தீயதை கேட்காதீர்கள் என்பதுதான் அதனால் தீயவற்றை யாருமே கேட்காதீர்கள் இதன் மூலமாகத்தான் உங்களுடைய மனம் சீர்குலைகின்றது அதனால் தீயவற்றிலிருந்து விலகி இருங்கள் என்று நம்முடைய பாபா கூறுகின்றார் ஓம் சாந்தி குழந்தைகளாகிய நாம் இப்போது அமருவது சாதாரணமாக இருக்க வேண்டும் அமருவது சாதாரணமாக இருக்க வேண்டும் எங்கு வேண்டுமானாலும் நினைவிலே அமரலாம் காட்டில் வேண்டுமானாலும் அமருங்கள் மலை மீது வேணாலும் அமருங்கள் வீட்டின் மேலே வேணாலும் அமருங்கள் வீட்டில் வேண்டுமானாலும் அமருங்கள் குடிசையிலே வேண்டுமானாலும் அமருங்கள் எங்கு நீங்கள் அமர்ந்திருந்தாலும் இப்படி அமருவதின் மூலம் அதாவது இறைவனின் நினைவிலே நாம் அமர்ந்திருப்பதன் மூலம் நாம் தூய்மையாக ஆகின்றோம் இப்போது நாம் மனிதர்கள் வருங்கால தேவதைகளாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை குழந்தைகளாகிய நாம் இப்போது தெரிந்திருக்கின்றோம் நாம் முள்ளிலிருந்து மலர்களாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் நம்முடைய இறைத்தந்தை பாபா நம்மை தோட்டக்காரராகவும் அதாவது தோட்டக்காரராகவும் இருக்கின்றார் எஜமானராகவும் இருக்கின்றார் நாம் பாபாவை நினைவு செய்வதின் மூலம் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தை சுற்றுவதின் மூலமாகவும் நாம் இப்போது மாறிக்கொண்டிருக்கின்றோம் இங்கே அமருங்கள் எங்கே வேண்டுமானாலும் அமருங்கள் நீங்கள் மாற்றமடைந்து அடைந்து இந்த மனிதனிலிருந்து நீங்கள் தேவதையாக மாறிக்கொண்டே செல்கின்றீர்கள் நாம் இப்போது இந்த லக்ஷ்மி நாராயணனாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் என்பது நம்முடைய புத்தியின் குறிக்கோளாக இருக்கின்றது எந்த காரியம் வேண்டுமானாலும் செய்யுங்கள் ரொட்டி சுட்டு கொண்டிருந்தாலும் நம்முடைய புத்தியில் பாபாவின் நினைவு மட்டுமே இருக்க வேண்டும் நாம் நடந்து கொண்டிருந்தாலும் சுற்றி கொண்டிருந்தாலும் அனைத்தையும் செய்து கொண்டே நம்முடைய நினைவில் பாபாவின் நினைவிலே நாம் இருக்க வேண்டும் என்று குழந்தைகளுக்கு இப்போது ஸ்ரீமத் கிடைக்கின்றது நம்முடைய இறை தந்தையின் நினைவின் மூலமாகத்தான் நாம் ஆஸ்தியையும் நினைவுக்கு வருகிறது நாம் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரமும் நினைவுக்கு வருகிறது இதில் வேறு என்ன கஷ்டம் இருக்கிறது எந்த கஷ்டமுமே இல்லை நாம் தேவதைகளாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் என்னும்போது எந்த அசுர சுபாவமும் நமக்கு இருக்க கூடாது யார் மீதும் நாம் கோபக் கோபப்படக்கூடாது யாருக்கும் நாம் துக்கம் கொடுக்கவும் கூடாது எந்த ஒரு வீணான விஷயங்களையும் இந்த காதுகளின் மூலமாக கேட்கக்கூடாது கூடாது பாபாவை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும் மற்றபடி வெளி உலக வீணான விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம் அரை காலமாக இதை கேட்டு கேட்டு நம்முடைய குணங்களை இழந்து நாம் கீழே இறங்கி வந்துவிட்டோம் இப்போது பாபா வந்து கூறுகின்றார் இந்த வீணானவற்றை பேசாதீர்கள் இன்னார் இப்படி இருக்கின்றார் இவரிடத்தில் இந்த குணம் இருக்கிறது போன்ற எந்த ஒரு வீணான விஷயங்களையும் பேசக்கூடாது இது நம்முடைய நேரத்தை வீணாக்குவதாகும் நம்முடைய நேரம் மிகவும் மதிப்புமிக்கதாகும் படிப்பில்தான் நமக்கு நன்மை இருக்கின்றது இதன் மூலமாகத்தான் நாம் பதவியையும் அடைய போகின்றோம் பாபா ஆத்மாக்களுக்குத்தான் கூறுகின்றார் தந்தையாகிய என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தையே வந்து இப்போது நமக்கு கூறுகின்றார் ஒருவர் மற்றொருவர் முன்னால் அமரச் செய்கின்றார்கள் என்றாலும் கூட பாபாவின் நினைவில்தான் அமர வேண்டும் நினைவிலே அமர்ந்து அமர்ந்து நாம் இந்த முள்ளிலிருந்து மலராக ஆகி கொண்டிருக்கின்றோம் எவ்வளவு நல்ல யுக்தியாக இருக்கின்றது எனவே பாபாவினுடைய படி நாம் நடக்க வேண்டுமல்லவா ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான வியாதியாக இப்போது இருக்கிறது எனவே ஒவ்வொரு வியாதிக்கும் மருத்துவர் இருக்கின்றார் பெரிய பெரிய மனிதர்களுக்கு தனித்தனியாக மருத்துவர்களும் இருக்கின்றார்கள் அல்லவா நமக்கு மருத்துவராக ஆகியிருப்பது யார் நம்முடைய பகவான் ஆவார் நம்முடைய இறைவன் ஆவார் நம்முடைய இறைவனே நமக்கு இப்போது நம்முடைய நோய்க்கு மருந்து தந்து கொண்டிருக்கின்றார் அவர் அழிவற்ற மருத்துவர் ஆவார் நான் உங்களை அரைக்கல்பத்திற்கு நோயற்றவர்களாக மாற்றுகின்றேன் என்று நம்முடைய தந்தையே இப்போது கூறுகின்றார் என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவக்கர்மங்கள் அழிந்துவிடும் என்று நம்முடைய தந்தையே வந்து இப்போது நமக்கு கூறி கொண்டிருக்கின்றார் நம்முடைய இருபத்தோரு பிறவிகளுக்கு நாம் நோயற்றவர்களாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் இந்த கங்கணத்தை நாம் கட்டிக்கொள்ள வேண்டும் இந்த நினைவின் மூலமாகத்தான் நாம் நோயற்றவர்களாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் பிறகு இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு எந்த நோயும் நம்மை நெருங்காது ஆத்மா என்னவோ அழிவற்றதுதான் சரீரம்தான் நோயுற்றதாக ஆகின்றது ஆனால் அனுபவிப்பது இந்த ஆத்மாதான் அல்லவா ஆத்மாதான் அனைத்தையும் அனுபவிக்கின்றது அங்கே அரை கல்பத்திற்கு நாம் ஒருபோதும் நோயுற்றவர்களாக ஆகமாட்டோம் சொர்க்கத்திலே நாம் தூய்மையாக சந்தோஷமாக இருப்போம் நாம் தந்தையின் நினைவில் மட்டுமே இப்போது ஈடுபட்டிருக்க வேண்டும் சேவை என்னவோ குழந்தைகள் செய்யத்தான் வேண்டும் கண்காட்சிகளிலே சேவை செய்து செய்து குழந்தைகளுக்கு தொண்டை கட்டிக்கொள்கிறது நாம் சேவை செய்து செய்து பாபாவிடம் சென்று விடுவோம் என்று நிறைய குழந்தைகள் எண்ணுகிறார்கள் இது கூட மிகவும் நல்ல வழியாக இருக்கிறது சேவைக்கான நல்ல முறையாக இருக்கின்றது குழந்தைகள் கண்காட்சிகளில் கூட அனைவருக்கும் இந்த ஞானத்தை புரிய வைக்க வேண்டும் யூடியூப்பின் வாயிலாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் இந்த ஞானத்தை நாம் தெரிய வைக்க வேண்டும் கண்காட்சிகளில் முதலில் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரத்தை நாம் காட்ட வேண்டும் இது முதல் தரமான சித்திரமாகும் பாரதத்தில் இன்றிலிருந்து ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சரியாக இவர்களுடைய அதாவது லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது குறைவற்ற செல்வம் இருந்தது தூய்மை சுகம் அமைதி அனைத்துமே அங்கு இருந்தது ஆனால் பக்தி மார்க்கத்தில் சக்தி யுகத்திற்கு லட்சக்கணக்கான ஆண்டுகளை கொடுத்து விட்டார்கள் என்னும் போது எந்த ஒரு விஷயமும் எப்படிக்கு நினைவுக்கு வரும் இது லக்ஷ்மி நாராயணனுடைய முதல் தரமான சித்திரமாகும் சக்தி யுகத்தில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆண்டுகள் இந்த வம்சம் ராஜ்யம் செய்தது முன்பு நாமும் இதை தெரிந்திருக்கவில்லை இப்போது பாபா தான் வந்து குழந்தைகளாகிய நமக்கு நினைவூட்டி கொண்டிருக்கின்றார் நாம் இந்த முழு உலகத்தின் மீதும் ராஜ்ஜியம் செய்திருந்தோம் நாம் மறந்துவிட்டோம் நாம் இப்போது எண்பத்தி நான்கு பிறவிகள் கூட எடுத்திருந்தோம் நாம் சூரிய வம்சத்தவர்களாக இருந்தோம் மறுபிறவி எடுக்க எடுக்கத்தான் செய்கின்றோம் நாம் எப்படி எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுத்தோம் என்பது புரிந்து கொள்வதற்கு மிகவும் சுலபமான விஷயமாகும் கீழே இறங்கி இறங்கியே வந்துவிட்டோம் இப்போது மீண்டும் பாபா நம்மை ஏறும் மார்க்கத்தில் ஏற்றி கொண்டிருக்கின்றார் நம்முடைய உயரும் கலையினால் அனைவருக்கும் நன்மை என்று பாடப்பட்டுள்ளது பிறகு சங்கு போன்றவைகளை ஊதுகிறார்கள் குழப்பங்கள் ஏற்படும் என்பதை குழந்தைகளாகிய நாம் இப்போது தெரிந்திருக்கின்றோம் பாகிஸ்தானில் என்னவெல்லாம் நடந்தது என்பதை பார்த்தீர்கள் அனைவருடைய வாயிலிருந்தும் ஏ பகவான் என்றுதான் வந்தது ஐயோ ராமா இப்போது என்ன நடக்குமோ என்றுதான் வந்தது இப்போது இந்த விநாசம் மிகப்பெரியதாகும் பின்னால் வெற்றி முழக்கம் நடக்கப் போகின்றது பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் இந்த எல்லையற்ற உலகம் இப்போது அழிய வேண்டும் எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஞானத்தை இப்போது நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார் எல்லைக்குட்பட்ட விஷயங்களின் வரலாறு புவியலை கேட்டு வந்திருக்கின்றோம் லக்ஷ்மி நாராயணன் எப்படி இந்த ராஜ்ஜியம் செய்தார்கள் என்பது யாருக்குமே தெரியவில்லை இவர்களுடைய வரலாறு புவியலை யாருமே தெரிந்திருக்கவில்லை நாம் நல்ல விதத்தில் தெரிந்தில்லோம் இத்தனை பிறவிகள் ராஜ்யம் செய்தார்கள் பிறகு இந்த தர்மம் வருகிறது இதை ஆன்மீக ஞானம் என்று சொல்லப்படுகிறது இதை ஆன்மீக தந்தை வந்துதான் குழந்தைகளாகிய நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் அங்கே மனிதர்கள் மனிதர்களுக்குத்தான் இந்த கலியுகத்தில் படித்து கொண்டு படிப்பித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஆத்மாக்களாகிய நாம் இங்கு நம் பரமாத்மாவிடம் ஞானத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் நம்முடைய பரமாத்மா தனக்கு சமமாக நம்மை இப்போது மாற்றிக்கொண்டிருக்கின்றார் ஆசிரியர் கண்டிப்பாக தனக்கு சமமாக மாற்றுவார் நான் உங்களை என்னை விடவும் உயர்ந்த இரட்டை கிரீடதாரிகளாக மாற்றுகிறேன் என்று பாபாவே கூறுகின்றார் இந்த பாபாவின் நினைவின் மூலமாகத்தான் நம்முடைய ஒளியின் கிரீடமும் நமக்கு கிடைக்கின்றது எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தை நாம் தெரிந்து கொள்வதன் மூலம் நாம் சக்கரவர்த்திகளாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் இப்போது குழந்தைகளாகிய நமக்கு கர்மம் அகர்மம் விகர்மத்தின் நிலைகளையும் புரிய வைத்திருக்கின்றார் நம்முடைய தந்தை சக்தி யுகத்திலே கர்மம் அகர்மமாக இருக்கின்றது இராவண ராஜ்யத்தில்தான் கர்மம் விகர்மமாக இருக்கின்றது நம்முடைய உயர்வான படி இப்போது இறங்கிக்கொண்டே கொண்டே வந்துவிட்டோம் கலைகள் குறைந்து குறைந்து இறங்கத்தானே வேண்டும் எவ்வளவு மோசமானவர்களாக ஆகிவிடுகின்றோம் பிறகு நம்முடைய இறை தந்தையே வந்து பக்தர்களுக்கு பலனை கொடுக்கின்றார் இந்த உலகத்தில் அனைவருமே பக்தர்களாக இருக்கின்றார்கள் சக்தி யுகத்திலே பக்தர்கள் யாருமே இருப்பதில்லை அங்கு யாருமே பகவானை அழைப்பதில்லை பக்தி மார்க்கம் இந்த கலியுகத்திலே தான் இருக்கின்றது அங்கே ஞானத்தின் பலன் இருக்கின்றது இப்போது நாம் பாபாவிடமிருந்து எல்லையற்ற பலனை எடுத்து என்பதை நாம் தெரிந்திருக்கின்றோம் யாருக்குமே முதலிலே இந்த லக்ஷ்மி நாராயணருடைய சித்திரைப்பை பற்றி புரியவையுங்கள் வையுங்கள் இன்றிலிருந்து ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது உலகத்தில் சுகம் அமைதி தூய்மை அனைத்தும் இருந்தது வேறு எந்த தர்மமும் இல்லை தற்சமயத்தில் அநேக தர்மங்கள் இருக்கின்றன அந்த முதல் தர்மம் இப்போது இல்லை பிறகு இந்த தர்மம் மீண்டும் கண்டிப்பாக வர வேண்டும் பாபா எவ்வளவு அன்போடு படிப்பிக்கின்றார் சண்டையின் விஷயம் ஏதுமே இல்லை எளிமையான வாழ்க்கை மாற்றானுடைய ராஜ்யமாக இப்போது இங்கே இருக்கின்றது நம்முடையது அனைத்தும் மறைமுகமானதாகும் பாபாவும் மறைமுகமாகத்தான் இப்போது வந்திருக்கின்றார் வந்து ஆத்மாக்களுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் ஆத்மாதான் அனைத்தையும் செய்கின்றது சரீரத்தின் மூலம் நடிப்பை நடிக்கின்றது ஆத்மா இப்போது தேக அபிமானத்தில் வந்திருக்கின்றது இப்போது பாபாவே கூறுகின்றார் ஆத்ம அபிமானிகளாக ஆகுங்கள் பாபா வேறு எந்த கஷ்டமும் நமக்கு கொடுப்பதில்லை பாபா மறைமுகமாக வரும்போது குழந்தைகளாகிய நமக்கு மறைமுகமான தானமாக உலகத்தின் ராஜ்யத்தை கொடுக்கின்றார் நம்முடைய அனைத்தும் மறைமுகமானது ஆகையினால் வழக்கமாக கன்னியர்களுக்கு வரதட்சணை கொடுக்கின்றார்கள் என்றால் மறைமுகமாகத்தான் கொடுக்கின்றார்கள் உண்மையில் மறைமுகமான தானம் மகா புண்ணியம் என்று பாடப்பட்டுள்ளது இரண்டு நான்கு பேருக்கு தெரிந்தது என்றால் கூட சக்தி குறைந்து விடுகின்றது பாபா கூறுகின்றார் குழந்தைகளே நாம் கண்காட்சிகளில் முதன் முதலில் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரத்தைப் பற்றி அனைவருக்குமே புரிய வைக்க வேண்டும் நாம் இந்த உலகத்தில் அமைதி வேண்டும் என்று விரும்புகின்றோம் அல்லவா ஆனால் அது எப்போது இருந்தது என்பது யாருடைய புத்தியிலும் இப்போது இல்லை சக்தி யுகத்தில்தான் தூய்மை சுகம் அமைதி அனைத்தும் இருந்தது என்பதை இப்போது நாம் தெரிந்திருக்கின்றோம் இன்னார் சொர்க்கவாசியாகிவிட்டார் என்று நினைவுகூட செய்கின்றார்கள் ஆனால் எதையுமே புரிந்து கொள்வதில்லை யாருக்கு வாயில் என்ன வந்ததோ அதை சொல்லிவிடுகின்றார்கள் அர்த்தம் எதுவுமே இல்லை இது நாடகமாகும் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு நாம் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தை சுற்றுகின்றோம் என்ற ஞானம் இப்போது புத்தியிலே இருக்கின்றது இப்போது தூய்மையற்ற உலகத்திலிருந்து தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்லத்தான் பாபா வந்திருக்கின்றார் பாபாவின் நினைவில் இருந்து மாற்றமாகிக் கொண்டே இருக்கின்றோம் இந்த முட்களிலிருந்து நாம் மலர்களாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் இந்த முள்ளிலிருந்து நாம் மலர்களாக கொண்டிருக்கின்றோம் பிறகு நாம் சக்கரவர்த்தியாக சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகிவிடுவோம் அப்படி மாற்றக்கூடியவர் நம்முடைய ஒரே தந்தையான நம்முடைய இறை பாபா ஆவார் அந்த பரமாத்மா எப்போதும் தூய்மையாகத்தான் இருக்கின்றார் அவர்தான் நம்மை தூய்மையாக்க வந்திருக்கின்றார் சக்தியுகத்தில் நாம் அழகாக ஆகிவிடுகின்றோம் அங்கே இயற்கையான அழகு இருக்கின்றது இன்றைக்கு இந்த கலியுகத்திலே செயற்கையான அலங்காரம் செய்து கொள்கின்றார்கள் அல்லவா என்னென்ன ஃபேஷன் வந்திருக்கின்றது எப்படி எப்படியெல்லாம் ஆடைகளை அணிகிறார்கள் முன்பெல்லாம் பெண்கள் அதிகம் பர்தாவுக்குள் தான் இருந்தார்கள் பர்தாதான் அணிந்தார்கள் யாருடைய கண்ணும் படக்கூடாதென்று இருந்தார்கள் ஆனால் இப்போது பாருங்கள் இன்னும் வெளிப்படையாகி விட்டார்கள் என்னும்போது ஆங்காங்கே தீமை அதிகரித்து கொண்டே இருக்கின்றது தீயதை கேட்காதீர்கள் என்று பாபா கூறுகின்றார் ராஜாவிடம் சக்தி இருக்கின்றது ஈஸ்வரனுக்காக என்று தானம் செய்கின்றார்கள் என்றால் அதில் சக்தி இருக்கின்றது இங்கே எந்த சக்தியும் இல்லை யாருக்கு என்ன வந்ததோ அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் மிகவும் மோசமான மனிதர்களாக இந்த கலியுகத்திலே இருக்கிறார்கள் நாம் மிகவும் சௌபாக்கியசாலிகள் நமக்கு கையை படகோட்டி பிடித்திருக்கின்றார் நம்மை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கின்றார் நாம் தான் கல்ப கல்பமாக கருவியாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் முதலிலே முக்கியமானது இந்த தேக அபிமானம் என்பதை நாம் தெரிந்திருக்கின்றோம் பிறகு மற்ற பூதங்களும் நம்மளிடம் வருகின்றது தங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்ய உழைக்க வேண்டும் இது ஒன்றும் கசப்பான மருந்து இல்லை தன்னை ஆத்மா என புரிந்து ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்று மட்டும்தான் நம்முடைய தந்தை கூறுகின்றார் பிறகு எவ்வளவுதான் பாபாவின் நினைவில் நடந்து சென்று கொண்டே இருந்தாலும் கால்கள் களைப்படையாது லேசாகி விடுவீர்கள் நிறைய உதவி கிடைக்கின்றது நாம் சர்வசக்திவானின் குழந்தையாகி விடுகின்றோம் நான் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றோம் என்பதை நாம் இப்போது தெரிந்திருக்கின்றோம் பாபாவிடம்தான் வந்துள்ளோம் வேறு எந்த கஷ்டமும் பாபா கொடுப்பதில்லை தீயதை கேட்காதீர்கள் என்று மட்டும்தான் குழந்தைகளாகிய நமக்கு கூறுகின்றார் யார் சேவாதாரி குழந்தைகளாக இருப்பார்களோ அவர்களுடைய வாயிலிருந்து எப்போதும் ஞான ரத்தினங்கள்தான் வெளிவரும் ஞானத்தின் விஷயங்களைத் தவிர வேறு எந்த விஷயமும் வாயிலிருந்து வர முடியாது நாம் வெளியில் நடக்கும் வீண் விஷயங்களை ஒருபோதும் கேட்கக்கூடாது சேவை செய்யக்கூடியவர்களின் வாயிலிருந்து எப்போதும் இரத்தினங்கள்தான் வருகின்றது ஞானத்தின் விஷயங்களைத் தவிர மற்றவை கற்களை வீசுவது போல ஆகும் கற்களை வீசுவதில்லை என்றால் கண்டிப்பாக ஞான இரத்தினங்களைத்தான் கொடுக்கின்றார்கள் ஒன்று கற்களை வீசுபவர்கள் அல்லது அழிவற்ற ஞான இரத்தினங்களை கொடுப்பவர்கள் அதனுடைய மதிப்பை சொல்லவே முடியாது பாபா வந்து நமக்கு இந்த ஞான ரத்தினங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார் அவர்கள் கற்களை தான் இந்த கலியுகத்திலே வீசிக்கொண்டிருக்கின்றார்கள் அது பக்தி மார்க்கமாகும் பாபா மிக மிக இனிமையானவர் என்பதை குழந்தைகளாகிய நாம் இப்போது தெரிந்திருக்கின்றோம் அரை கல்பமாக பாடிக்கொண்டே வருகிறார்கள் நாம் தான் தாயும் தந்தையும் ஆனால் அர்த்தம் எதையுமே புரிந்து கொள்வதில்லை கிளிப்பிள்ளையை போல் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் குழந்தைகளாகிய நமக்கு எவ்வளவு குசி இருக்க வேண்டும் பாபாவே நமக்கு எல்லையற்ற ஆஸ்தியை இந்த உலகத்தின் ராஜ்யத்தையே இப்போது நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நாம் உலகத்தின் எஜமானர்களாக இருந்தோம் இப்போது இல்லை மீண்டும் நாம் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிவிடுவோம் சிவபாபா பிரம்மாவின் மூலம் ஆஸ்தியை இப்போது நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் பிராமணர் குலம் வேண்டுமல்லவா பாக்கியரதம் என்று சொன்னால் கூட புரிந்து கொள்ள முடியாது ஆகையினால் பிரம்மா மற்றும் அவருடைய பிராமண குலமாகும் பிரம்மாவின் உடலில் இறைவனே வந்து பிரவேசித்திருக்கின்றார் ஆகையினால் அவரை பாக்கியரதம் என்று சொல்லப்படுகிறது பிரம்மாவின் குழந்தைகள் பிராமணர்கள் ஆவார்கள் பிராமணர்கள்தான் உச்சி குடுமையை போன்றவர்கள் பிராமணர்களை தான் உச்சி குடுமைகள் என்று கூறுகின்றோம் அதனால்தான் இன்றும் சிலர் உச்சி வைத்துக் கொள்கிறார்கள் அவர்கள்தான் உயர்ந்தவர்கள் விராட ரூபம் கூட அப்படித்தான் இருக்கின்றது மேலே பாபா பிறகு சங்கம யுகத்து பிராமணர்கள் யார் ஈஸ்வரிய குழந்தைகளாக ஆகிறார்களோ அவர்கள் நாம் இப்போது ஈஸ்வரிய குழந்தைகளாக இருக்கின்றோம் பிறகு நாம் தேவதைகளுடைய குழந்தைகளாக ஆவோம் என்னும் போது நிலை குறைந்துவிடும் என்பதை தெரிந்துள்ளீர்கள் இந்த லக்ஷ்மி நாராயணன் கூட நிலை குறைவானவர்கள்தான் ஏனென்றால் இவர்களிடத்தில் ஞானம் இல்லை பிராமணர்களிடத்தில்தான் ஞானம் இருக்கிறது ஆனால் லக்ஷ்மி நாராயணனை அஞ்ஞானி என்று சொல்ல முடியாது இவர்கள் ஞானத்தின் மூலம் இந்த பதவியை அடைந்திருக்கின்றார்கள் பிராமணர்களாகிய நாம் இப்போது மிகவும் உயர்ந்தவர்களாக இருக்கின்றோம் பிறகு தேவதைகளாக ஆகுகின்றோம் என்னும்போது ஞானம் எதுவுமே இருப்பதில்லை தேவதைகளிடத்தில் ஞானம் இருந்தது என்றால் தேவதா வம்சம் பரம்பரையாக இருந்து வந்திருக்கும் இனிமையிலும் இனிமையான செல்ல குழந்தைகளுக்கு அனைத்து ரகசியங்களையும் அனைத்து யுக்திகளையும் இப்போது தந்தை கூறுகின்றார் நாம் ரயிலிலே பயணம் செய்தாலும் அமர்ந்து கொண்டு கூட ரயிலில் அமர்ந்து கொண்டு நாம் இந்த சேவையை செய்ய முடியும் ஒரு சித்திரத்தை வைத்து கொண்டு தங்களுக்குள் பேசிக்கொண்டிருந்தீர்கள் என்றால் நிறைய பேர் வந்து ஒன்று சேருவார்கள் யார் இந்த குலத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்களோ அவர்கள் நல்ல விதத்திலே தாரணை செய்து பிரஜைகளாக ஆகிவிடுவார்கள் சேவை செய்வதற்கு மிகவும் நல்ல நல்ல படங்களாக இருக்கின்றன பாரதவாசிகளாகிய நாம் முதலில் தேவி தேவதைகளாக இருந்தோம் இப்போது ஒன்றுமே இல்லை பிறகு வரலாறு திரும்புகிறது இடையிலே இது சங்கம யுகமாகும் இதில் நாம் புருஷோத்தமர்களாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்கள் தாரணைக்கான முக்கிய சாரத்தை பார்ப்போம் முதலாவதாக ஞானத்தின் விஷயங்களைத் தவிர வேறு எந்த விஷயமும் நம்முடைய வாயிலிருந்து வரவே கூடாது வீணான விஷயங்களை ஒருபோதும் பேசவே கூடாது வாயிலிருந்து எப்போதும் இரத்தினங்கள் தான் வந்து கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய வாயிலிருந்து சாதாரண கற்கள் போன்ற வார்த்தைகள் வரக்கூடாது இரண்டாவதாக இந்த சேவையின் கூடவே நினைவு யாத்திரையில் இருந்து தங்களை நோயற்றவர்களாக மாற்ற வேண்டும் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு நாம் நோயுற்ற நோயற்றவர்களாக அழிவற்ற மருத்துவர் பகவானே நமக்கு இப்போது கிடைத்திருக்கின்றார் என்ற போதை அல்லது குசியிலே நாம் இருக்க வேண்டும் தந்தை கூறும் வரத்தை நாம் கேட்போம் வரதானம் நினைவினுடைய மந்திரத்தில் மூலம் அனைத்து வெற்றிகளையும் பிராப்தியாக அடையக்கூடிய வெற்றி சுரூபம் ஆகுக என்று தந்தை நமக்கு வரத்தை கொடுக்கின்றார் தந்தையுடைய நினைவில்தான் தந்தையுடைய நினைவுதான் நமக்கு மந்திரமாகும் இந்த மந்திரத்தின் மூலம் என்ன வெற்றியை விரும்புகின்றோமோ அதை பிராப்தியாக அடைய முடியும் எவ்வாறு ஸ்தூலத்தில் கூட ஏதாவது காரியத்தினுடைய வெற்றிக்காக மந்திரத்தை ஜெபிக்கின்றார்களோ அவ்வாறு நாம் இங்கு கூட ஒருவேளை ஏதாவது காரியத்தில் வெற்றி வேண்டும் என்றால் இந்த நினைவு என்ற மகா மந்திரமே விதி சுரூபமாகும் இந்த மந்திரம் ஒரு வினாடியில் மாற்றம் செய்துவிடுகிறது இதை சதா நினைவில் வைத்தீர்கள் என்றால் சதா வெற்றி சுரூபமாகி விடுவீர்கள் ஏனெனில் நினைவில் இருப்பது பெரிய விஷயமல்ல சதா நினைவில் இருக்க வேண்டும் இதுவே பெரிய விஷயமாகும் இதன் மூலமே அனைத்தும் அனைத்து வெற்றிகளும் நமக்கு பிராப்தியாக கிடைக்கின்றன ஸ்லோகன் ஒரு வினாடியில் விஸ்தாரத்தை சாரத்தில் அடக்கிவிடுவது என்றால் இறுதிச் சான்றிதழ் பெறுவது என்று அர்த்தமாகும் ஓம் சாந்தி